அஸ்லாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு யாசின் அனுஃப் சமையல். 3 வருஷமாக நான் ஜோடியாக் மிக்ஸி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதோட ப்ளஸ்ஸு மைனஸ், இதனால் எவ்வளோ நேரம் நம்மளுக்கு மிச்சமாகுது, இது உண்மையிலே வாங்கலாமா வாங்கக்கூடாதான்ற முக்கியமான விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்தெந்த காயெல்லாம் கட் பண்ணலாம், எந்தெந்த காயை கட் பண்ண முடியாது, இதை எப்படி ஃபிட் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு A to Z வரைக்கும் ஃபுல்லாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரீத்தி ஜோடியாக்லேயே 2 இருக்குது. இப்போ புதுசாக 2.0 சொல்லிட்டு புதுசாக ஒரு கம்பெனி வந்திருக்கு. அதுக்கும் இதுக்கும் பெரிய அளவில் வித்தியாசம் இல்லை. அதில் இருக்கிற ஜார் ஃபுல்லாமே நம்மளுக்கு இதுலேயுமே கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஜோடியாக்கோட சாதா மாடல் தான். இந்த மிக்ஸி வாங்கி 3 வருஷம் ஆனாலும் பார்த்தீங்கன்னா இதில் இவ்வளோ விஷயம் கட் பண்ண முடியும், இத்தனை விஷயம் இந்த மிக்ஸியில் இருக்குன்னு வாங்கும் போது எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது இத்தனை விஷயம் இதில் கட் பண்ண வரும், இதெல்லாம் கட் பண்ண வராதுன்னு எனக்கு ஒவ்வொன்றா தெரிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் எல்லாம் நம்ம பார்த்துடலாம், அதுக்கப்புறம் இதில் இருக்கிற மைனஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த மிக்ஸியில் மேலே சுவிட்ச் ஆன் பண்ணோடனே இந்த மாதிரி லைட் எரியும், திருப்பி நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணும் போது இந்த லைட் ஆஃப் ஆயிரும். பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக நல்லா வந்து நம்ம கிச்சனுக்கு நியூ லுக்கை கொடுக்கும். இப்போ இந்த சார் எல்லாத்தையுமே வரிசையாக நான் அடுக்கி வச்சுருக்கேன். இதில் ஒவ்வொன்றா நம்ம பார்த்துடலாம். எல்லா மிக்ஸிலையுமே இருக்கக்கூடிய இந்த 3 ஜாரு, இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த சின்ன சாரை பற்றி பார்த்துடலாம். இந்த சின்ன சாரில் மசாலா ஐட்டங்கள் அரைக்கிறதுக்கு, சட்னி அடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு இந்த மிக்ஸி சாரிலே நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த சின்ன சார் தான். இந்த சின்ன சாரில் எவ்வளோ கடினமான பொருள் போட்டாலுமே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லா ஸ்மூத்தாக அரைஞ்சி வந்துடும். மஞ்சள் தூள் மிளகு தூளெல்லாம் நான் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுவேன். மஞ்சள்லாம் பெரிய பெரிய பீஸாக போட்டால் கூட இந்த மிக்ஸியில் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக அரைஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் இருக்கிற இந்த பெரிய சார் பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன சார் இல்லாத போது தான் இந்த பெரிய சார் யூஸ் பண்ணுவேன். இது சிங்கில் இருந்தால் மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுவேன், மற்றபடி இதை பெருசாக யூஸ் பண்ணுறதே இல்லை. அதுக்கப்புறம் இதை விட இந்த 2 மிக்ஸி சாரை விட ரொம்ப பெரிய மிக்ஸி சார் இது. இந்த மிக்ஸி சாரை வந்து நம்ம மாவரைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம், இட்லி தோசை மாவரைக்கிறதுக்காக. நான் வந்து இதை 1 டைம் கூட நம்ம யூஸ் பண்ணதில்லை, ஆனால் எனக்கு தெரிஞ்சவங்கலாம் இதில் தான் மாவெல்லாம் அரைச்சி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, இதுவுமே நல்லா தான் இருக்கும். இந்த 3 சாரை பற்றி நம்ம பார்த்தாச்சு. இந்த 3 சாரை பற்றி பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை, எல்லா மிக்ஸி சாரிலையும் இருக்கிறதான். இப்போ நெக்ஸ்ட் சாரெல்லாம் நம்ம பார்த்துடலாம். எங்கள் வீட்டில் டெய்லியுமே 2 ஜூஸ் அல்லது 1 ஜூஸ் அது கண்டிப்பாக இருக்கும். ஜூஸ் போகிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான் ஹஸ்பண்ட் இந்த மிக்ஸி சாரை வாங்கினாங்க. இந்த ஜூசர் ஜாரில் பார்த்தீங்கன்னா நிறைய மைனஸ் இருக்குது. இந்த ஜூசர்லேயே 2 பிளேடை வந்து நம்ம மாற்றிக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இந்த ஜூஸ் போடுற இந்த சாரில் பார்த்தீங்கன்னா கீழே இந்த மாதிரி சல்லடை இருக்கும், இதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஓட்டை இருக்கும். இது வழியாக நம்ம ஜூஸ் வந்து வெளியில் எடுத்துக்கலாம். இது வேணாம்னா நம்ம இதை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து இந்த மாதிரி பைப் கொடுத்துருப்பாங்க, இந்த பைப்பையும் நம்ம ஜாயின் பண்ணி இதுலேருந்து கூட ஜூஸை வந்து நம்ம பிடிச்சிக்கலாம். இந்த ஜூசர்லேயே பார்த்தீங்கன்னா 2 பிளேடை நம்ம மாற்றிக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இந்த ஜூசரோட பிளேட் வந்து நல்லா ஷார்ஃபாக இருக்கும், நல்லா ஸ்மூத்தாக வந்து அரையும். ஆனால் நம்ம வந்து வடிகட்டி எடுக்கிறதுக்கு வந்து இது வந்து நம்மளுக்கு சுத்தமாக செட் ஆகாது. கேரட்டோ பீட்ரூட்டோ ஏதாவது நம்ம புளிஞ்ச ஜூஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் இருக்க ஜூஸ் பர்சன்டேஜ் வந்து 10% தான் நம்மளுக்கு ஜூஸ் வரும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சக்கிலே போயிடும், நம்ம திருப்பி கையால் புளிகிற மாதிரி நம்மளுக்கு ஜூஸ் வந்து முழுமையாக கிடைக்காது. வடிகட்டாமல் நம்ம போடக்கூடிய ஜூஸ் பனானா, அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி, இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த சல்லடையை எடுத்துகிட்டு நம்ம இதை வந்து ஓட்டையை மட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் ஜூஸ் போடலாம். இந்த பிளேடு வந்து ஷார்ஃபாக இருக்குன்றனால நல்லா ஸ்மூத்தாகவே நம்மளுக்கு ஸ்மூத்தி இதெல்லாம் ரெடி ஆகும். இந்த மாதிரி ஜூஸரில் போகிறதுக்கு நம்ம நார்மல் மிக்ஸி ஜாரில் போட்டாலுமே நம்மளுக்கு ஸ்மூத்தாக தான் கிடைக்கும். அதனால இது ஒன்றும் பெரிய பலன் நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி இல்லை. இதிலே நம்ம வந்து அந்த முன்னாடி சொன்ன அந்த சக்கையை புளிகிறதுக்கு வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்கு கூடயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கீழே வந்து அந்த ஜூஸ் வந்து நல்லா வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்தளவுக்கு வந்து ஜூஸ் வந்து நம்மளுக்கு வெளியாகாது. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மெயினாக அந்த மிக்ஸி வாங்கினது ஜூஸ் போடுறதுக்கு தான். ஆனால் அந்த ஜூஸ் போடுற சேர் வந்து எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கலை. இந்த மிக்ஸி ஜாரில் ஜாயின் பண்ணுற மாதிரி இன்னொரு ஒரு பிளேடும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு கீழே இருக்கிற அந்த பாட்டை கழட்டிட்டு அதுக்கப்புறம் இதில் பிளேடையும் நம்ம கழட்டிட்டு அந்த பிளேடை நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பாட்டையும் கலட்டுறதுக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு மாட்டிடும். இந்த மாதிரி ஒரு பிளேடு தான் நம்ம திருப்பி நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது எதுக்கான பிளேடுனா பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவுறதுக்கான ஒரு பிளேடு. இதை வந்து உள்ளே வச்சுட்டு நம்ம தேங்காய் துருவல் வந்து எடுக்கிறோம் அப்படின்னா சூப்பராக ஸ்மூத்தாக வந்து தேங்காய் துருவல் வந்துடும், ஆனால் ரொம்ப சவுண்டு வரும். அதே மாதிரி உள்ளே வந்து பாதி இடத்துல தேங்காய் வந்து அப்படியே தான் இருக்கும், அதனால இந்த தேங்காய் துருவலுமே நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு யூஸ் ஆகாது.
இந்த ஜூஸருக்கு நல்லா ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகிற மாதிரி ரெண்டு மூடி நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த ஜூஸரை பற்றி ப்ளஸ் மைனஸ் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக மெயினாக இருக்கக்கூடிய காய்கறி கட் பண்ணுற அந்த சாரை தான் நம்ம பார்க்க போகிறோம். மெயினாக இருக்கிற இந்த பெரிய சேர் தான். இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு எனக்கு கரெக்டாக வாங்கி ஒரு வருஷம் நான் யூஸ் பண்ணாமே வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய வீடியோ பார்த்து இதில் எவ்வளோ காய் கட் பண்ணலாமான்னு ஒவ்வொரு வீடியோ பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மற்ற சேருக்கெலாம் இந்த கீழே இருக்கிற ஜாயின் பண்ணுறது வந்து சேர்ந்துருக்கும். இதில் மட்டும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, இந்த ஜாரை கழுவும் போது இதில் நம்ம அதிகமாக ஈரம் வந்து படாமல் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் இதை வந்து நம்ம தனியாக கட்டிட்டு மேலே இருக்க மூடியை மட்டும் நம்ம வாஷ் பண்ணி வச்சிடலாம். ரொம்ப அழுக்கான மட்டும்தான் இந்த கீழே இருக்க பாட்டை வந்து நம்ம கழுவணும். இதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கையில் வச்சுருக்க அந்த பிளாஸ்டிக் மாதிரி நீளம் இருக்கிறத ஃபஸ்ட்டு நம்ம மாட்டிக்கலாம். இதை மாட்டிட்டு தான் நம்ம மற்ற பார்ட்ஸ் எல்லாம் நம்ம மாற்றி கட் பண்ண முடியும். இதை மாட்டிட்டு ஃபஸ்ட்டு நம்ம காய்கறியை நல்லா பொடியாக கட் பண்ணுற இந்த பிளேடை மாட்டிக்கலாம். இந்த பிளேடில் தான் பார்த்திங்கன்னா நிறைய பொருளை நான் கட் பண்ணுறதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவேன். தண்டை மட்டும் போகிற கீரையெல்லாம் பார்த்திங்கன்னா தண்டை மட்டும் ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கீரையெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டுக்கலாம். இந்த மிக்ஸி ஜார் வந்து நல்லா பெருசாக இருக்குன்றனால இது ஃபுல்லாக நம்ம போடக்கூடாது. இது பாதி அளவு நிறையிற அளவுக்கு தான் நம்ம போடணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல பொடியை கட்டாகி வரும். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கீழே இருக்கிற அந்த ஜாயின் பண்ணுறதை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே இந்த கட் பண்ணுற அந்த பிளேடை போட்டுக்கலாம். இந்த கட் பண்ணுற பிளேட் பார்த்தீங்கன்னா மற்ற பிளேடை விட நம்மளுக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். நம்ம பாத்திரம் கழுவும் போதே பார்த்தீங்கன்னா நம்ம கையில் கீச்சு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நல்லா பார்த்து கவனமாக தான் நம்ம வந்து வாஷ் பண்ணணும். இந்த பிளேடை மாட்டிட்டு நம்ம கழுவி வச்சுருந்த கீரையை இந்த மிக்ஸி ஜாரில் பாதி அளவு நிறையிற அளவுக்கு சேர்த்து நல்லா கட் பண்ணிக்கலாம். நான் இதில் கீரையை மட்டும் கட் பண்ணி காமிச்சிருக்கேன். மற்றபடி கேரட், பீட்ரூட் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே கட் பண்ணலாம். பீட்ரூட்டெல்லாம் நம்ம தோலை சீவிட்டு ஒரு 4 பீஸாக கட் பண்ணி இதில் போட்டோம்னா நல்லா பொடியாக கட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ஸ்மூத்தாக கட் ஆயிருச்சு. இதே இன்னும் நல்லா பொடிசாக வேணுமா, இன்னும் 2 சுற்று சுற்றினோம்னா நம்மளுக்கு இன்னும் பொடிசாக வரும். நான் இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணால் போதும்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு நான் கட் பண்ணதோட நான் ஆஃப் பண்ணி எடுத்துட்டேன். எந்தெந்த காயெல்லாம் பொடியை கட் பண்ணணுமோ அது எல்லாமே இந்த ஒரு பிளேடால் நம்ம கட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை வந்து நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி 2-3 கட் பண்ணிவிட்டு இதில் போட்டுடலாம். கட் பண்ணிட்டு போட்டோம்னா நம்மளுக்கு சூப்பராக நல்லா பொடி பொடியாக கட் ஆகி வந்துடும். இந்த மாதிரி வெங்காயம் கட் பண்ணுறது பொரியலுக்கு, அதுக்கப்புறம் ஆம்லேட் போடுறதுக்கெலாம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணுறது யூஸ் ஆகும். ஆனால் பிரியாணி மற்ற நம்மளுக்கு வெரைட்டி ரைஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா நீள நீளமாக கட் பண்ணுவோம். அதுக்குமே இதில் ஆப்ஷன் இருக்குது. அதை நம்ம வந்து நெக்ஸ்ட்டாக பார்க்கலாம். இப்போ உருளைக்கிழங்க நல்லா தோலை சீவிட்டு இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் அதே பிளேட்ல நம்ம போட்டு எடுத்தோம்னா நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக கட் ஆயிரும். முள்ளங்கி, பீட்ரூட், கேரட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பொடியாக கட் ஆகும். அதே மாதிரி அவரைக்காய் கூட நல்லா பொடியாக கட் ஆகும். அவரைக்காவை கட் ஆகும் போது பார்த்தீங்கன்னா அந்த விதையும் வந்து சேர்ந்து கட் ஆகும். அதெல்லாம் பரவாயில்ல, ஏன்னா அவரைக்காய் பொரியல் கூட ஓகேவாக இருக்கும். இதில் தேங்காய் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமானது. ஆனால் இதில் வந்து நம்ம போட்டோடனே நல்லா தூள் தூளாக நம்மளுக்கு கட் ஆயிருச்சு. இதை வந்து நம்ம அப்படியே மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி நம்ம அப்படியே அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கட் பண்ண முடியாத விஷயம் பார்த்தீங்கன்னா பீன்ஸ் வந்து கட் பண்ண முடியாது. பீன்ஸ் கட் பண்ணும் போது நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நல்லா கொதறின மாதிரி ஆயிரும். ஒரு சேஃபாக கட் ஆகாது. மற்றபடி பெரும்பாலான காய் வந்து இந்த பிளேடில் நல்லாவே கட் ஆகும். இந்த மாதிரி கட் பண்ணும் போது நல்லா வந்து டைட்டாக வந்து நம்ம மூடியை மூடிடணும். அதுக்கு மேலே இருக்கிற இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறதையும் நம்ம நல்லா மூடிட்டு தான் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன இதில் இருக்குன்றத பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து சாத்துக்குடி ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ் எல்லாம் போடுறதுக்காக இந்த மாதிரி ஜூஸர் இருக்குது. இதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு ஜூஸ் வந்து ஒரு நொடியிலே நம்மளுக்கு ரெடி ஆயிரும். 1 கிலோ 2 கிலோ வந்து நம்ம சாத்துக்குடி ஆரஞ்செலாம் பார்த்திங்கன்னா டக்கு நம்ம ஜூஸ் போடலாம். கையால் புளியும் போது கூட நம்மளுக்கு அதில் கொஞ்சம் மிச்சம் இருக்கும். ஆனால் இதில் ஜூஸ் போடும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக ஜூஸ் வந்து கீழே வந்துடும் இந்த சல்லடை வழியாக. இதில் வந்து சாத்துக்குடியோ இல்லை ஆரஞ்சோ ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இது மேலே வச்சு நல்லா டைட்டாக பிடிச்சி சுவிட்சை ஆன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம சுவிட்ச் போட்டோம்னா பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக வந்து ஜூஸ் ஃபுல்லாமே கீழே வந்துடும். நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் இதில் வந்து சாத்துக்குடி ஜூஸ் எல்லாம் நான் நிறைய தடவை நான் போட்டு காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு அந்த பிளேட் ஆப்ஷனில் நம்ம இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அதை நம்ம பார்த்துடலாம். சப்பாத்திக்கு மாவு பண்ணிடுறதுக்கு இந்த பிளேட்லேயே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் இருக்கும்.
ஃபஸ்ட்டு நம்ம சில்வரில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரியே இது பிளாஸ்டிக்கில் இருக்குது. இது வந்து நான் சப்பாத்தி மாவு பிணையிறதுக்காக கொடுத்துருக்காங்க. சப்பாத்தி மாவு வந்து ஒரு ரெண்டு பேர் மூணு பேருக்கு நம்ம பிணையிறோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக நல்லா சாஃப்டாக கையால் பிணையிறத விட நம்ம இதில் பிணையிறது இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். சப்பாத்தி மாவு பிணையும் போது இதுக்கு இந்த அளவு தான் தண்ணி ஊற்றணும்னு அப்படின்னு நம்ம ஊற்ற முடியாது. ஒவ்வொரு மாவுக்கும் ஒவ்வொரு மாதிரி மெத்தட் இருக்கும். நம்ம கையில் பிணையும் போது எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணையிறோமோ அதே மாதிரி இந்த ஓட்டை வழியாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி தான் நம்ம பிணையிற மாதிரி இருக்கும். ஆனால் நிறைய பேத்துக்கு பிணையிறோம் சப்பாத்தி மாவு அப்படின்னா இந்த பிளேடு வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகாது. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பிளேடை பற்றி பார்த்துடலாம். இந்த பிளேடு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தை ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பிரியாணிக்கெல்லாம் கட் பண்ணுற மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்ப்போம் அப்படின்னு அந்த மாதிரி பிளேடு தான் இது. இது வந்து ஸ்லைஸாக எதெல்லாம் நம்ம கட் பண்ணுறோமோ அதுக்கெலாம் ரொம்ப யூஸ் ஆகும். உருளைக்கிழங்கு, வாழைக்காய், பாவக்காய் இதிலெல்லாம் நம்ம 65 அல்லது பச்சியோ போடும்போது ஸ்லைஸாக கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு இந்த பிளேடு வந்து ரொம்ப யூஸ் ஆகும். இதை ஃபிட் பண்ணுறதுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். இதில் மாட்டி லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தோம்னா நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஃபிட் ஆயிரும். இதை அப்படியே நம்ம வந்து அந்த மிக்சியில் நம்ம ஏற்கனவே மாட்டியிருக்கிறதுக்கு மேலே நம்ம இப்படி மாட்டிடலாம். இதுக்கு மேலே ஃபஸ்ட்டு மூடியை நல்லா மாட்டிடணும். இதுக்கு மூடிக்கு மேலே இருக்கிற அந்த ப்ரெஸ் பண்ணுறத தனியாக எடுத்துகிட்டு இதில் வந்து காய்கறியை போட்டுட்டு நம்ம என்ன அரைக்க போகிறோமோ அதை போட்டு இதை வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஸ்மூத்தாக வந்து கட் ஆகி வந்துடும். இதுவுமே பார்த்திங்கன்னா நான் அதிகமாக இந்த பிளேடுமே யூஸ் பண்ணுவேன். கிலோ கணக்கில் வெங்காயம் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா டக்கு நம்மளுக்கு கட் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் இருக்கிற பிளேடு பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது தான். இந்த பிளேட் பார்த்திங்கன்னா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் துருவுறதுக்கு யூஸ் பண்ணுறது. கேரட் அல்வா அதுக்கப்புறம் பீட்ரூட் அல்வாலாம் செய்யும் போது இந்த மாதிரி நம்ம துருவி கையால் கஷ்டப்பட்டு துருவி எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி துருவாமல் டக்குன்னு ஒரு நொடியில் நம்ம கண் மூடி கண் திறக்கிறக்குள்ளே நல்லா துருவி எடுத்துரும். நான் வந்து கேரட் ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ்லாம் போடும்போது இதில் நல்லா துருவி வச்சுக்கிருவேன். அதுக்கப்புறம் நான் ஜூஸ் போடும்போது எனக்கு வந்து நல்ல ஜூஸ் கிடைக்கும். இதில் வாங்கின ஜூஸர் எனக்கு யூஸ் ஆகலை, ஆனால் இந்த மாதிரி துருவுறது வந்து எனக்கு ஜூஸ் போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதையுமே நம்ம இதுக்குள்ளே கேரட்டோ பீட்ரூட்டோ வச்சு இதை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கீழே வந்து நல்லா துருவி கிடச்சிரும். இதில் இருக்கிற சாரை பற்றி எல்லா டீட்டெயிலுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் இருக்கிற பெரிய மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஓவராக சவுண்ட் வரும். மற்ற மிக்சியை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சவுண்ட் வரும். அதுக்கப்புறம் இதில் இருக்கிற பெரிய மைனஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஜூஸர், ஜூஸ் போடுற அந்த மிக்சி ஜார் தான் நம்ம இருக்கிற மைனஸ் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம் இல்லையா அது. அதுக்கப்புறம் மூணாவது இருக்கிற பெரிய மைனஸ் பார்த்தீங்கன்னா இந்த மிக்சி ஜார் எல்லாமே வைக்கிறதுக்கு, இந்த பார்ட்ஸை ஃபுல்லாமே வைக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு செல்ஃப் ஒதுக்கணும். அப்போ தான் நம்ம தேவையானதை டக்கு டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ண முடியும். அது வந்து பெரிய மைனஸ் தான். எனக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மிக்சி ஜாரு, இந்த மிக்சி ஜாருக்குள்ளே பிளேடு வைக்கிறதுக்குமே கரெக்டாக இருக்கும். எனக்கு யூஸ் பண்ணி பார்த்ததில் இந்த மைனஸ் தவிர பெரிய எந்த மைனஸுமே பெருசாக தெரியல. எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டாக இது. இந்த மிக்சி ஜாரில் ஜூஸரை தவிர மற்ற எல்லா ஜாருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ பார்த்ததுல இந்த மிக்சி வாங்கலாமா வாங்கக்கூடாதான்னு நிறைய ஐடியா கிடைச்சிருக்கு உங்களுக்கு. இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது. எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அனுஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்.